கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உண்மையிலே உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பித்து உங்கள்கிட்டருந்து உங்களுடைய அந்த அன்பும் உங்களுடைய கமெண்ட்ஸையும் படிக்க படிக்க எனக்கு இன்னும் நல்லா பண்ணணும், ப்ரோக்ராம் இன்னும் நல்லா பேசணும், இன்னும் வந்து பல விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடிகர்கள் அவங்களுடைய சம்மந்தப்பட்ட உறவுக்காரர்கள் இந்த மாதிரிலாம் சில பேர்கிட்ட பேசி பேசி என்னால் நிறைய விஷயங்களை சேகரிக்க முடியுது. அப்படி சேகரிக்கும்போது ஒவ்வொரு நடிகருமே நடிகையுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து நல்லா பிரபலமாகி பல லட்சங்கள் சம்பாதிச்சாலும் அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்பா கொஞ்சம் சாதாரணமானதே கிடையாது, ரொம்பவும் கஷ்டமானது. ஸோ ஒருத்தர் அந்த உச்சத்துக்கு வராங்க, ஒருத்தர் அந்த உயரத்துக்கு வராங்கன்னா பாடுபட்டால் தான் வர முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்ல ஒவ்வொருத்தருடைய கதையை பற்றி நான் பேசும்போதும் அதை நான் படிக்கும் போதும் எனக்கு நல்லா அது வந்து ப்ரூவ் ஆகுது. திரும்ப திரும்ப வந்து லைஃப் இஸ் நாட் தட் ஈஸி, வி ஆல் திங்க் சினிமா ஆர்டிஸ்ட் தானே அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், கிடையவே கிடையாது. உண்மையிலே ஒவ்வொரு நடிகர் நடிகைகளும் அவங்க வாழ்க்கையில் அந்த இடத்த, அது காமெடியனாக இருக்கட்டும், கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு வில்லனாக இருக்கட்டும், அவங்க அதை அடையிறதுக்காக அவங்க பட்ட துன்பங்கள் ஆர் இன்னும் பட்டுக்கிட்டு இருக்க துன்பங்கள் பல பல, அவங்க பண்ணுற சாக்ரிஃபைசஸும் நிறைய. ஸோ இன்றைக்கி நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறது டனால் தங்கவேலுன்னு. சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு அவரை தெரியும், அண்டு அஃப்கோர்ஸ் எல்லோருமே தெரியும் இல்லைங்களா, குழந்தையில அந்த டைமில் இருந்த எல்லா ஓல்டு ஆர்டிஸ்ட்டையும் நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது டனால் தங்கவேலனுடைய அவருடைய கதை சுருக்கம் உங்களோட இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆக்சுவலாக தங்கவேலனுடைய கரெக்ட் பெயர் வந்து காரைக்கால் அருணாச்சல தங்கவேலு. ஏன்னா அவங்க காரைக்கால்லேருந்து வந்ததுனாலையும் அப்பா பேர் அருணாச்சலங்கிறதுனாலையும் தான் அவருக்கு அந்த பேர். ஆனால் அவர் கே ஏ தங்கவேலு அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக வச்சுருந்தார். பிற்காலத்தில் டனால் தங்கவேலும் தான் அவருடைய பட்ட பெயர் அவருக்கு வந்து வந்துருச்சு. எப்படி குட்டி பத்மினி, கோவை சரளா, தேங்காய் ஸ்ரீனிவாசன், தாய் நாகேஷ், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வந்ததும் அந்த மாதிரி டனால் தங்கவேலுங்கிற பேரும் அவருக்கு வந்தது. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து நாடகம், பாட்டு கேட்குறது இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம். 8-9 வயசு இருக்கும் போதே அவ்வளோ ஆர்வமாக, ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களுடைய தாயை வந்து அவர் பறி கொடுத்துட்றாரு. ஸோ அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கி அந்த சித்தியுடைய கொடுமை வந்து அவரால் தாங்கவே முடியறதில்ல. ஒரு பாட்டு கேட்டால் அடி, ஒரு நாடகம் போய் இத்தனைங்க காசு கொடுத்து நாடகம் போய் பார்க்குற அளவுக்குலாம் அந்த சின்ன வயசில் அவர்கிட்ட காசு கிடையாது. அந்த நாடக கொட்டாயில் அந்த ஓரமாக அந்த கீத்து கொட்டாயில் அப்படி பார்ப்பாராம் நாடகத்தெல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க சித்தி வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம், அடித்து காலில் சூடு வச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அவரால் வந்து தாங்க முடியாமல் ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா வீட்டை விட்டு வெளியேறி போய் ஒரு ராஜாம்பாள் நாடக மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக சபா இருந்திருக்கு, அதில் போய் சேர்ந்துடுறாரு. அந்த நாடக சபாவுடைய முதலாளிகள் பேர் வந்து யதார்த்தம் பொன்னுசாமி, அப்புறம் கந்தசாமி அவர்கள். இவங்க ரெண்டு பேர் தான் அவருடைய குரு. அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துட்டு சேர்ந்தோடனே அவங்க கேட்குறாங்க, எங்கே நடிச்சு காமி, இவ்வளோ சின்ன பையனாக இருக்க நாடக குழுவில். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நாடகத்தில் வந்து சேர்றேன்னு சொல்லி நிறைய பேர் வீட்டை விட்டு ஓடி வருவாங்க. இது ரொம்ப ஒரு சகஜமான ஒரு விஷயமாக அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்போல்லாம் 1920-30 அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நாடகம் ஒன்றே பிரதானமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் சினிமாலாம் பாப்புலர் ஆச்சு. முதல்ல நாடகம் தான், யாராக இருந்தாலும் நாடகத்திலிருந்து தான் வந்திருக்க முடியும். நாடகத்துக்கு வந்து போகாதவங்களே அந்த காலகட்டத்தில் இருந்திருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட் வந்து நாடகம்தான். ஸோ இவங்க பேசி காமின்னு சொன்ன உடனே அவங்க எடுத்திருந்த அவங்க தயாரிப்பில் வந்த பல நாடகங்களுடைய வசனங்களை அவர் வந்து தைரியமாக பேசி காமிக்கிறாரு. அப்போது அவர் கந்தசாமி எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எங்கள் நாடக வசனம் நீ பார்த்தியான்னு கேட்குறாரு. ஆமாம் நான் பார்த்தேன். எங்கே எப்போ பார்த்தேன், இல்லை இல்லை நான் இந்த மாதிரி நீங்கள் வரும்போதெல்லாம் டூரிங் டாக்கீஸில் நான் வந்து இந்த மாதிரி தூரத்தில் இருந்து பார்ப்பேன், இல்லை லவுட் ஸ்பீக்கர் கீழே உட்காந்துக்குவேன் அப்படியே அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, பார்க்கலாம் நேராக மேலே ஒரு லைட் இருக்கும், அது கீழே வந்து லவுட் ஸ்பீக்கர் வந்து கட்டியிருப்பாங்க, அது கீழே உட்காந்து வசனம் மட்டும் கேட்டுகிட்டே இருப்பாராம். அப்படி கேட்ட மனப்பாடம் பண்ண வசனங்களை அவர் சொன்ன உடனே சரி இந்த பையன்ட்ட ஒரு ஸ்பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 வருஷம் அந்த நாடக குழுவில் வந்து அவர் அப்படியே பயணிக்கிறார். ஏன்னா அந்த காலத்துலலாம் நாடக குழு அப்படின்னா நிறைய ஊருக்கு போயிட்டே இருப்பாங்க. ஊருக்கு போயிட்டு அப்படியே இந்த ஊரில் போடுவாங்க, அந்த ஊரில் வந்து ஃபுல்லாக ஒரு 10-15 நாள் நாடகம் நடக்கும்.
திரும்பி அந்த ஊர் ஜனங்கள்லாம் பார்த்துட்டாங்க, முடிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சவுடனே அங்கேருந்து பக்கத்தில் இன்னொரு 200 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு ஊருக்கு போய் அங்கே நாடகம் போடுவாங்க. இதுதான் வந்து யூஸ்வல். அது வந்து ஆடி மாதம்லாம் வந்ததுன்னா பயங்கரமாக திருவிழா மாதிரி இருக்கும். அந்த அவங்களுடைய பீக் டைமே பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம், அதான் ஈவன் அப் டு ஜனவரி கூட சொல்லலாம். ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல்லாம் எப்போவுமே டல் பீரியட் ஃபார் நாடகக்காரங்களுக்கு. இது வந்து ரொம்ப பீக்கான டைம். இப்போவும் அப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட வெளியூரில் நாடகங்கள்லாம் அந்த மாதிரி தான். இப்படி ஒரு நிறைய நடிக்கும்போது என்எஸ்கே அவர்களை சந்திக்கக்கூடிய, அதாவது கலைவாணர் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அவர் ரொம்ப பாராட்டுறாரு. அது எப்போவுமே எங்கள் கலைவாணர்கிட்ட வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, அவரும் சரி சிவாஜி அங்குளும் சரி ஒரு நல்ல நடிப்பு, ஏன் ஆச்சிமா கூட யாராவது நல்லா நடிச்சிட்டாங்கன்னா சபாஷ் ரொம்ப நல்லா நடிக்கிறாங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. அதுலேயும் கலைவாணர் அவர்கள் வந்து பாராட்டுறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நிறைய உதவிகளை செய்வார். தான் ஒரு அந்தஸ்தில் இருக்கும், தான் ஒரு பெரிய நடிகனாக இருக்கும், தான் சொல்கிறதுனால இந்த சின்ன நடிகனுக்கு ஒரு வேஷம் கிடைக்கணும், உடனே அப்படி ஒரு தயாள குணம், உடனே அதை பாராட்டி அந்த பையனுக்கு ஒரு வேஷம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரியான அற்புத குணங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. ஸோ நிறைய வந்து அவருக்கு வந்து அவர் உதவி செய்கிறாரு. பிற்காலத்தில் சினிமாவில் அவர் பரிமளிக்க நல்ல பேரும் புகழும் வாங்க என்எஸ்கே அவர்கள் உறுதுணையாக இருந்ததுனால கடைசி வரைக்கும் அவர் கழுத்தில் வந்து ஒரு பெரிய கோல்டு செயின் இருக்கும், நம்ம தங்கவிழான கழுத்தில். அதில் வந்து ஒரு பெரிய சென்டரில் வந்து ஒரு என்எஸ்கே அவர்களுடைய படம். நீங்கள் இந்த அரசியல்வாதிகள் கூட நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஜெயலலிதாக்கா படம் வச்சுருப்பாங்க, எம்ஜிஆர் அவர்கள் படம் வச்சுருப்பாங்க, சில பேர் அவங்க அம்மா படமோ இல்லை அம்மா அப்பா சேர்ந்த படமோலாம் போட்டிருப்பாங்க அந்த பெரிய டாலரில். ஏன்னா டாலர் நல்ல பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த முகம் நல்லா பளிச்சுன்னு தெரியும், பார்த்தா அந்த யார் படம் அப்படிங்கிற அளவுக்கு தெரியும். அந்த மாதிரி என்எஸ்கே அவருடைய படத்தை அதில் போட்டு சுற்றி வைரக்கல் வச்சு கடைசி வரைக்கும் அதை போட்டுட்டு இருந்தார். இன்னொரு விஷயங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும். அதாவது ஒரு நடிகனாக அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு நல்ல வசதி வந்த உடனே எப்பேற்பட்ட ஒரு புத்தாலித்தனம் பாருங்கள். ராஜாபாதர் தெரு டி நகரில் தான் அவருடைய வீடு. எப்படியும் ஒரு 8 கிரவுண்ட் இருக்கும். ஆக்சுவலாக நாயுடு ஹாலில் வந்து நம்ம அந்த பக்கமாக நடந்தோன்னா இந்த பக்கமாக பின் கேட் வழியாக வெளியே வந்தோன்னா ராஜாபாதர் தெரு வந்துடும். ஸோ இப்போ கூட நாங்கள் நாயுடு ஹால் போனோம்னா பின் கேட் வழியாக நுழைஞ்சு போவோம் நிறைய தடவை. அந்த மாதிரி ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த சைட்லேருந்து என்ட்ரி எப்படி போயிடுவோம், முன்னாடி வந்து கார் பார்க்கிங் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து அண்ணன் வீடு வந்து பெரிய பங்களா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்கும் ஃபுல்லாக. அப்புறம் அந்த காலகட்டத்துலேயே 3 மாடி அடுக்கு மாடி கட்டியிருந்தார் வாடகைக்கு விடுறதுக்கு. அப்புறம் ஒரு கமர்ஷியலாக வந்து ஆஃபீஸ்க்கெலாம் ரெண்ட் விடுற மாதிரி ஒரு 3 பில்டிங் கட்டியிருந்தார். நாங்கள் வந்து ஒரு நடுவில் ஒரு 2 இயர்ஸ் அந்த வீட்டில் வந்து ராஜாபாதர் தெரு வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம். நாங்கள் முதல்ல வந்து நுங்கம்பாக்கம் வேலாயுத முதலி தெருவில் தான் முத முத ரொம்ப வருஷம் நாங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் ராஜாபாதர் ஸ்ட்ரீட் இதில் வந்து ஒரு 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் என் அம்மா வந்து அந்த வீடு வேணான்னு சொல்லி மாறிட்டு நீலகண்டா மேத்தா தெரு வந்துட்டாங்க. அதான் ஆச்சிமா வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க, சிவாஜி அங்கிள் வீட்டுக்கிட்டலாம் அங்கே. அதுக்கப்புறம் பர்மனெண்ட் அங்கேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். இதுதான் இந்த 3 வீடு தான் பிரதானமான வீடு, நாங்கள் வாழ்ந்த வீடு, ஆர் நான் வாழ்ந்த வீடு. அதே பில்டிங்கில் அந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருந்தார்லையே, அதில் விஜயகாந்த் சாருடைய ஆஃபீஸும் பல வருடங்கள் இருந்தது. அதில் விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் அது ஒரு ஐகான் மாதிரி. எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டைரக்டராக இருந்தாலும், எழுத்தாளர்களாக இருந்தாலும், வேலை தேடி வரவங்க இங்கே வந்து ஃப்ரீயாக தங்கிக்கலாம். காத்தால் பூரா வேலை தேடிட்டு நைட்டு வந்து இங்கே அடைக்கலாம் அடைஞ்சிடலாம். அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக இடம் கொடுத்துருந்தார். எப்பேற்பட்ட ஒரு நல்ல குணம் பாருங்கள். என்னையோ கம்மிங் பேக் டு தங்குவேல்னே, நான் இந்த வீட்டில் இருக்கும்போது அவருக்கு வந்து 2 டாட்டர்ஸ் வளர்மதி விஜயலட்சுமின்னு சொல்லி, ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு. நான் ரொம்ப ஸ்கூலுக்கு போகாததுனால அந்த டைமில் தான் கொஞ்சம் ஹோலி ஹில்ஸ்லாம் போக ஆரம்பித்தேன். கொஞ்சம் படங்கள் கம்மியாக இருந்த டைமு, அப்போ தான் கொஞ்சம் வந்து ஒரு 2 மாதம் 3 மாசம் கேப் இருக்குன்ட்டு அம்மா கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் எப்படியோ சேர்த்து விடுவாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் அப்புறம் அட்டெண்டன்ஸ் எல்லாம் அமுச்சு விட்ருவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப விஜயம் வளர்மதியும் பிடிக்கும், நல்லா விளையாடுவோம் எல்லோரும். அப்போ தான் இருந்தது ஷார்ட் பூட் 3, அப்புறம் வந்து இந்த கல் போட்டு குச்சி குச்சி விளையாடுவோமே, எனக்கு அந்த பேர் மறந்து போச்சு. எல்லாம் வந்து கோடு போட்டு அந்த கல் போட்டு குச்சி விளையாடுறது, அப்புறம் பல்லாங்குழி, இதெல்லாம் வந்து அப்புறம் ரொம்ப பாப்புலர் சோழி, அந்த ஆடு புலி ஆட்டம், இதெல்லாம் வந்து தங்கவிழான் கூட விளையாண்டுருக்கேன் நான். தங்கவிழான் கூட நிறைய நாடகங்கள் நான் வந்து வெளியூர் போயிருக்கேன், உள்ளூர்லேயும் நடிச்சிருக்கேன். நிறைய சினிமா நிகழ்ச்சிக்கெல்லாம் நாங்கள் சேர்ந்து போவோம். அவர் வந்து எம் சரோஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப பாப்புலர் ஆர்டிஸ்ட்டு. அவங்களும் வந்து அவருடைய மனைவி, 2வது மனைவி, அவங்கள வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 பேரும் 250 படம் ஒன்றா வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. அக்கா வீடும் ஜஸ்ட்டு இந்த ஒரு 2 தெரு தள்ளி அந்த சைடில், சிவகுமாரன் வீட்டுக்கு முன்னாடியே அந்த தெருவில் ஒரு மாடியும் கீழேயுமா ஒரு பெரிய வீட்டில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் எல்லாருமே நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. அண்டு அவங்க நம்ம வீட்டுக்கு வரதும் நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறதும் ரொம்ப ரொம்ப சகஜமாக இருக்கும். ஷூட்டிங் இல்லைன்னா உடனே வந்து நாளைக்கு ஷூட்டிங் இல்லை,
நம்மளாம் இந்த இடத்துல மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணுறதும் சரி, ஒன்றா வந்து தேட்டரில் போய் படம் பார்க்குறது, ராஜகுமாரி தேட்டர் இருந்தது அப்போ டி நகரில், இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜம். இப்படி இருக்கும்போது நான் வந்து நடிகை ராஜஸ்லோச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய ட்ரூப்பில் நான் வந்து நிறைய டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க வந்து தெலுங்குல வந்து ரொம்ப நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ், டான்ஸ் ப்ரோக்ராம், குச்சிப்புடி டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து குட்டி கிருஷ்ணன், அதுவும் அப்போ லேத்த மனசில் தெலுங்கில் ரிலீஸ் ஆகி நல்ல கொஞ்சம் பாப்புலராக இருந்ததுனால எல்லா ஆடியன்ஸும் வந்து அந்த ப்ரோக்ராம் புக் பண்ணும்போது பேபி பத்மினி வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்காகவே எனக்கு ஸ்பெஷலாக வந்து 2500 பணம் கொடுத்து என்னை வந்து குட்டி கிருஷ்ணராக கூப்பிட்டு போவாங்க. அதில் வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக பாமனே அவங்க பானையை பிடிச்சிட்டு போனால் அவங்க முந்தானையை பிடிச்சி பிடிச்சி இழுக்கணும். இவ்வளோதான் பெருசாக கஷ்டமான வேலைலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. போக போக நிறைய கற்றுக்கிட்டேன். என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டில் போக போக நான் வந்து சீத்தே ஆகவும் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது நிறைய ரோல்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ராதையா, சீத்தையா, அப்புறம் வந்து சில சமயம் ராவணனா, இப்படி மாறி மாறி பண்ணிக்குவேன். நான் சுச்சரித்தான் இன்னொரு, அவங்க வந்து திருவிளையாடலில் முருகர் வேஷம் போட்டிருப்பாங்க. நானும் அவங்கெல்லாம் இந்த நாடக குழுவில் நிறைய டான்ஸ் ஆடியிருக்கோம், எக்கச்சக்கமாக ஆடியிருக்கோம். அண்ட் அப்படி நாங்கள் டான்ஸ் ஆடும்போது நல்ல வெளியூரில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் நல்லா போவோம். சின்ன வயசில் அவர் ரொம்ப வந்து வறுமையில் இருந்ததுனால அவருக்கு வந்து சாப்பாடு மேலே கொள்ள பிரியும். ஏன்னா அவர் வந்து நாடக குழுவிலலாம் இருக்கும்போது நாங்கள்லாம் ரொம்ப ஓகோன்னு சாப்பாடு இருக்காது. ஏன்னா அங்கே வந்து அவங்க நாடகத்துக்கு போகும்போது அந்த ஜமீன்தாருங்களுடைய வீட்டில் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டால் தான் உண்டு. இல்லைனா சாதாரணமாக எல்லாருக்குமே ஒரு சாம்பார் ஒரு பொரியல் அவ்வளோதான் இருக்கும், பெருசாக இருக்காது. ரசம் ஒரு மோர் தயிர் கூட இருக்காது. ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நாடகம் நடந்து டிக்கெட் விற்றா தான் காசு. அந்த விற்ற காசை வச்சுக்கிட்டு அடுத்த நாடகம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க வந்து ஒரு வாரம் இந்த பசங்களை மேய்ச்சி வண்டி ஓட்டணும். அதனால் எப்போவுமே சாப்பாடு வந்து சுமாராக தான் இருக்கும். ஆனால் ஊரில் வந்து நாடகங்கள் நடக்கும்போது ஜமீன்தாருங்க வீட்டிலலாம் நல்ல சாப்பாடு போடுவாங்க. ஸோ இவர் வீட்டில் எப்போவுமே நல்ல சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கும். அவங்க மிஸ்ஸஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் நல்ல, அவர் ஊரில் இருக்கார், தங்கவேலின வீட்டில் இருக்காங்கன்னா நல்ல குழம்பெல்லாம் வச்சு ஒரே தடப்புடலாக இருக்கும் சாப்பாடுனா பார்த்துக்குங்களேன். அவர் வீட்டில் நிறைய நாய்க்குட்டி இருந்தது, அந்த கதையை நான் சொல்லியே ஆகணும். அந்த நாய்க்குட்டிக்கெலாம் ரொம்ப வினோதமான பேர் வச்சுருந்தார். விஸ்கி, ஜானி வாக்கர், ஜின், வைன், இப்படி தான் அதுங்களுக்கு பேர். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாய், விஸ்கி அப்படிங்கிற ஒரு நாய் வந்து வேற ஒரு குழந்தைய, அங்கே விளையாண்டுட்டு இருந்த ஒரு குழந்தையை கடிச்சிடுது. அயையோண்டு போன தடுக்க போன என்ன, ஏன்னா நான் வந்து எப்போவுமே நாய்கள்கிட்ட நல்லா பழகுவேன். வீட்டில் சின்ன பிள்ளையிலேருந்து நாய்க்குட்டிங்க நிறைய வளர்க்குறோம். ஸோ எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் அதை போய் தடுக்க போனால் அது என்னன்னு தெரில, என்னையும் வந்து கடிச்சிருச்சு. கடித்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அம்மாட்ட சொன்னால் அம்மா திட்டுவாங்கங்கிற பயம், அம்மாட்ட சொல்லலை. மெதுவாக சாயங்காலம் வந்து அம்மா வந்தோடனே நான் அம்மாட்ட சொன்னேன். அதாவது அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. சாயங்காலம் அம்மா வந்தோடனே கையில் நல்ல பெருசாக வந்து கவ்விடுச்சு, கை இப்படி பின்னாடி வச்சுட்டு ஏதோ நான் வந்து நாடகம் பண்ணோன்னு அம்மா பிடிச்சிட்டாங்க. தெரிஞ்சோன்னா அம்மா பதறிட்டாங்க. ஏன்னா அந்த நாய்க்குட்டிக்கெலாம் ஊசி போடவே இல்லை. ஊசி போடாமல் இருக்கிற அந்த நாய் வந்து கடிச்சதுன்னா நம்மளும் நாய் மாதிரியே குலைச்சி நம்மளும் வந்து அந்த ஒரு தனியாக ஒரு ஜெயிலில் போடுவாங்களாம். அந்த ஜெயிலுக்குள்ளே நம்ம நாய் மாதிரியே குலைப்போம்மா, அதே மாதிரி குலைச்சே செத்து போயிடுவோம்மா. பதறி போய் அந்த காலகட்டத்தில் இப்போ மாதிரி ஒரு நாய் கடிக்கு இம்மிடியட்டான மருந்தெல்லாம் கிடையாது. ஒன்லி ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் மருந்து இருந்தது. ராத்திரியில் தூக்கிட்டு ஓடுறாங்க அம்மா பயந்து போய். அங்கே டாக்டர் சொல்லிட்டார், இல்லை ஒரு நாள் இப்போ நான் வந்து டெம்பரரியாக ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், ஆனால் அந்த நாய் உயிரோடு இருக்கா இல்லையான்னு தெரியணும். நாய் வந்து செத்து போயிடுச்சு அப்படின்னா தொடர்ந்து இன்ஜெக்ஷன் போடணும், இல்லை நாய்க்கு அவங்க ஏற்கனவே ஊசி ஊசி எதாவது போட்டிருந்தா என்னென்னு பார்க்கலாம், நாளைக்கு காத்தால வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. காத்தாலக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, அந்த நாய் வந்து அடுத்த நாள் காத்தாலையும் ஒரு ரெண்டு பேரை கடிச்சிடுது. உடனே அங்கேருந்த தோட்டக்கார அந்த நாயை வந்து ஏணி வச்சு அமுக்கி கொண்டுடுறார். பா, அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டு எனக்கு அப்போயே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த நாய் வந்து இறந்து போகுது. தங்கவேலனை கூட வந்து நல்லா சத்தம் போடுறாரு தோட்டக்காரலாம், என்ன ஏதுன்னு சொல்ல வேண்டாமா, என்னென்னு செய்ய வேண்டாமா, இந்த மாதிரியா பண்ணுவேன்னா அப்போ நாங்கள் எல்லாருமே ஊசி, எத்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேரை கடிச்சிருச்சு. எல்லாருக்குமே வந்து ஊசி தான், எல்லாருமே ஒரு வண்டி வச்சு எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு போவாங்க, மொத்தமாக போவான் எல்லோரும் 7 பேர். பெரிய பெரிய ஊசிங்க, நல்ல அந்த ஊசியே தடியாக இருக்கும், நல்ல அந்த ஃப்ரெண்ட் வந்து இப்போ வந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இன்ஜெக்ஷன். இப்போ நல்லா பசங்களுக்கு ஊசி போடும்போது ஐயோ ஜாக்கிரதையாக போடுங்க, மெதுவாக ரத்தம் எடுங்க இப்படிலாம் சொல்கிறான்ல, அதெல்லாம் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி இப்படி படுக்க போட்டு அவங்க கொண்டு வந்து குத்துறதான், நச்சுக்குன்னு இப்படி குத்துவாங்க, இப்படி இப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி நச்சுக்குன்னு வந்து குத்துவாங்க. ஐயோ அந்த மருந்து போகும்போது துடிச்சது எனக்கு இப்போ கூட ஞாபகத்தில் இருக்குது. அந்த தொப்புளை சுற்றி 7 ஊசி, அந்த 7 ஊசி தொப்புளை சுற்றி போட்டதுக்கப்புறம் நான் வெளியூரில் போய் டான்ஸ் ஆடினோம். அந்த இடுப்பில் தான் அந்த
இதில் பஞ்சகச்சம் எல்லாம் கட்டுவாங்க இல்லையா டான்ஸ் ஆடுறதுக்கு, அந்த பெல்ட்டெல்லாம் போடுவாங்க இல்லையா, ரொம்ப தவித்தேன். அது வந்து நல்லா எனக்கு அப்போ ஒரு 10 வயசு ஆகிட்டதுனால நல்லா ஞாபகத்தில் இருக்குது. ஸோ அண்ணன் வீட்டில் வந்து அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் அம்மா வந்து அங்கே இருக்க மாட்டேன்ட்டு காலி பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டாங்க, நீலகண்ட மெத்தா ஸ்ட்ரீட் வந்துட்டாங்க. நீலகண்ட மெத்தா ஸ்ட்ரீட் வந்து டி நகரில் இருக்குது, அதே தெருவில் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, மலர்மாக்கா வீடு, நடிகர் கிருஷ்ணா வீடு, அதுக்கப்புறம் அந்த கார்னரில் சிவாஜி அங்கிள் வீடும் இருந்தது அப்படின்னு சொல்லி. ரொம்ப நாள் அங்கே தான் இருந்தோம், கல்யாணம்ட்டு போகிற வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருந்தோம். ஸோ இது வந்து அவர் வீட்டில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். பட் நிறைய வெளியூர் நாங்கள் ஒன்றா போனதுனால அவர் வந்து நல்ல கலகலன்னு பேசுவார். அப்போ நாடகத்தில் இருந்த நிறைய அனுபவங்களை வந்து அவர் வந்து ஷேர் பண்ணுவார். அதில் முக்கியமாக வந்து இந்த பார்த்தால் பசி தீரும் அந்த படத்தில் வந்து நிறைய டைலாக் சொந்த டைலாக் பேசினாராம் அவர். அதில் காலங்காத்தால் பார்த்திங்கன்னா எந்திரிச்ச உடனே டைரக்டர் வந்து இவர் தண்டால் எடுக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருந்துருக்கார். இவர் காத்தால் எந்திரிக்கிறாரு, தண்டால் பண்ணுறாரு, அதில் ரொம்ப வித்தியாசமாக தண்டால் பண்ணியிருப்பார். எப்படின்னா ஒரு கட்டில் மேலே ரெண்டு காலை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் தண்டால் பண்ணுவார். ரொம்ப சிரமம் அது, அது காமெடியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அப்படி சாதாரணமானவங்களால் பண்ணிட முடியாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாருங்க. லாஸ்ட் வரைக்குமே வந்து அவருக்கு வந்து உடல்நிலைக்கு வந்து எந்த விதமான ஒரு சேதமும் இருக்கலைன்னு அந்தளவுக்கு தன் ஹெல்த்தை வந்து அவர் நல்லா பார்த்துக்கிட்டார். ஸோ அந்த சீனில் வந்து மாமியார் மருமகள் சண்டை நடக்கும், பயங்கரமான சண்டை நடக்கும். அதில் எம் சரோஜாக்கா சொல்லுவாங்க, நான் அவங்க அந்த நல்ல தங்காள் சாவித்திரி அந்த டைமெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இது மருமக டைம்ன்பாங்க. எவ்வளோ உண்மை பாருங்களேன், உண்மையிலே மருமக டைம் மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மாமியார்களை வந்து அடக்கக்கூடிய மருமகள்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி மருமகளை தொந்தரவு பண்ணக்கூடிய மாமியார்களும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க இல்லையா. நேற்று வந்து என் வீட்டுக்கு காயத்ரி அப்படின்னு சொல்லி ஒரு கேபிடிவியுடைய ஃபேன், அவங்களும் அவங்க அம்மாவும் வந்தாங்க. அவங்க பொண்ணுடைய அரங்கேற்றத்துக்கு கூப்பிட்றதுக்காக வந்தாங்க. வந்தபோது அவங்க வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு அன்பாக வந்து அவங்க பேசுகிறத பார்க்கும்போது, இது என் மருமக இல்லை என் மக அப்படின்னாங்க. எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்க்குறா. ஒவ்வொரு பெண்ணும் வந்து தன் தாயை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வரும்போது அங்கே இருக்கிறவங்க தன்னை மகளாக நினைக்கணும், தன்னை சகோதரியாக நினைக்கணும் தான் நினச்சி வரா. ஸோ இப்படிப்பட்டவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ரொம்ப ரசித்தது அவருடைய படங்களில் வந்து கல்யாண பரிசில் மன்னாரன் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒன்று பேசுவார், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சமையல் சீன் ஒன்று இருக்கும், குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு, அதுவும் வந்து சூப்பராக இருக்கும் அவருடைய சீன்ஸில். இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவர் வந்து முத படம் வந்து இங்கிலீஷ் டைரக்டர் எல்லிசார் டங்கன் சொல்லியிருந்தார், அவருடைய டைரெக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணுறாரு. அந்த படம் அவருக்கு அவ்வளோ சரியாக போகல. அதுக்கப்புறமா பதிபக்தின்னு ஒரு படத்தை வந்து சத்யலீலாவதியும் எடுக்கிறாங்க, அதில் தான் அவருக்கு நல்ல பேர் வருது. அங்கேருந்து தொடர்ந்து நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணுறாரு. ரொம்ப சின்ன வயசுலேயே வயோதிக ரோல் வந்து நிறைய ஆக்ட் பண்ணது வந்து அவர் தான். அண்ட் இன்னொன்று, அவர் வந்து இப்போ நாகேஷ் அங்கிள் பார்த்திங்கன்னா பாடி மூமெண்ட் நிறைய இருக்கும். அப்புறம் சந்திரபாபு அங்கிள் வந்து ஒரு ஸ்டைலிஷ் இருக்கும். இவர் வந்து வசனத்தில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். தங்கவேலனுடைய காமெடி வந்து வசனத்தில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ் பற்று ரொம்ப அதிகம், அதனாலேயே அவருக்கு பிற மொழிகளில் வந்து வாய்ப்பு வந்தோம், நடிக்கவே முடியாது, நான் தமிழ் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் வந்து கடைசி வரைக்கும் டிஎம்கேவுடைய ஒரு உறுப்பினராக இருந்தார். அண்டு ரொம்ப கலைஞர் மேலே வந்து தலைவர் மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவராக இருந்தார். அதனால தானோ என்னமோ தெரியல, அவர் இறந்த உடனே கலைஞர் அவர்கள் வந்து திமுகவுடைய கட்சி கொடி அறக்கம்பத்தில் கட்டி இவருக்கு வந்து மரியாதை செலுத்தினாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா. ஸோ அது உண்மையிலே வந்து கலைஞர் அவர்கள்ட்ட வந்து ரொம்ப பாராட்டப்படணுங்க. அவருக்கு வந்து நாடக நடிகர்கள் நாடக எழுத்தாளர்கள் மேலே தான் ரொம்ப அவருக்கு வந்து பிரியம் உண்டு. அதை நான் வந்து என் கண்ணால் நாங்கள் ராமானுஜர் வந்து ஒர்க் பண்ணும்போது நாங்கள் பார்த்தோம். பக்கத்துலேருந்து அவரை கூட பார்த்து பழகி சின்ன வயசில் ஏதோ ஒரு குழந்தையாக வந்து பழகிறதுக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு நான் ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டு பக்கத்தில் போய் பார்த்து பழகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அது அப்போ தான் நான் வந்து அவர் எப்பேற்பட்ட ஒரு ரியலி இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்தேன். ஸோ அவருக்கு தங்கவேல் அங்கிளை வந்து ரொம்ப பிடிக்கும். சிங்காரிங்கிற படம் வந்து தங்கவேல் அங்கிளுடைய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மைல்கல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சுகம் எங்கே அப்படிங்கிற படத்தில் தான் டனால் தங்கவேலுவாக அவர் வராரு. டனால் டனால்னு அதில் வந்து டைலாக் சொல்வார், அது வந்து அப்படியே டனால் தங்கவேலு அப்படிங்கிற பேர் அவர் கொடுத்துருச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து மறைந்து போன பிறகு நான் வந்து அவருடைய ரெண்டாவது மகளான விஜயை சந்தித்தேன். விஜய் என் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் ஆல்ரெடி நல்ல ஒரு லீடிங் ப்ரொடியூசர் ஆகிட்டேன். இந்த மாதிரி என் கணவர் வந்து உங்கள் சீரியலில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி கல்யாணம் பண்ண, எப்படி இருக்கீங்க, ஏன்னா சின்ன வயசில் விளையாண்டது பார்த்தது. அப்போ வந்து அவர் சொன்னால் அவளுக்கும் மலர்மதிக்கும் நிறைய பிரச்சனை, அவங்க ரெண்டு சிஸ்டர்ஸ்க்குள்ள சொத்து விஷயத்துலலாம். அதுதான் ஏன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுப்பா, ரெண்டே சிஸ்டர்ஸ், ரெண்டு பேர் தான் இருக்காங்க,
அழகாக இருக்கிற சொத்தை பிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் நான் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. பட் ஆனால் இந்த மாதிரி பார்க்கும்போதும் கேட்கும்போதும் மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சொத்து அப்படிங்கிற ஒரே ஒரு அந்த ஒரு விஷயத்தினால எவ்வளோ பிரச்சனைகள். நேற்று ராத்திரி ஒரு கேபிடிவியுடைய மெம்பர் வந்து எங்கிட்ட பேசணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு துர்கா கிட்ட வந்து கேட்டிருந்திருக்காங்க, அந்த விஜே சிக்ஸ் துர்கா கிட்ட. சரின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நம்பர் கொடுங்க, நான் கண்டிப்பாக பேசுகிறேன், நான் கொஞ்சம் ஃப்ரீயானவுடனே பேசுகிறேன்னு சொன்னேன். பேசும்போது அவங்க அழுதுட்டாங்க. அதாவது அவங்க கணவர் அவங்கள அவ்வளோ நல்லா பார்த்துட்டு அவங்களுக்காக வீடெல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் செஞ்சுருக்காரு. இருந்தாலும் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து அவங்கள சரியாக புரிஞ்சிக்காமல் அந்த ஒரு வீட்டையும் எழுதி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், பயங்கரமான பிரச்சனைகள் அந்த அம்மா வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அட்வைஸ் பண்ண, இல்லைங்க இருக்கிறது ஒரு வீடு, அது நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு அது ஒரு கூரையாக இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு கூரை இருக்கணும். எல்லாத்தையும் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டிங்கள்ல, பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, அதோடு விடுங்க, உங்கள் கடமை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க தான் நீந்தணும், நம்ம வந்து அதுக்கப்புறம் கையை பிடிச்சி நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்க முடியாது. நம்ம டியூட்டி படிக்க வைக்கணும், நம்ம டியூட்டி ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தே ஹாவ் டு ஸ்விம். நம்ம அதுக்கப்புறமா பின்னாடி வந்து அட்வைஸ் பண்ணலாம், ஒரு குழந்தை பிறந்தால் ஒரு ஆதரவாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து சில்ட்ரன் வந்து பேரண்ட்ஸை வந்து ப்ரெஷர் பண்ணி சொத்தை இப்போவே எழுதி கொடு, பிரித்து கொடு அப்படின்னு கேட்குறது வந்து ரொம்ப தப்பான விஷயம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்காக வந்து நிறைய பேர் மேலே வந்து கோச்சுக்கலாம், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி கிடையாது, ஏன்னா நீங்கள் சம்பாரிச்சது கிடையாது, அது உங்களுடைய தாய்க்கு அவங்களுடைய கணவர் கொடுத்ததை வந்து நீங்கள் இப்போ வந்து கேட்டு வாங்கக்கூடாது. அவங்களுடைய மறைவுக்கு பிறகு உங்களுக்கு தானே வேறு யார், லீகல் ஹேர் நீங்கள் தானே, அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் மட்டும். அது வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்குள்ளே போய் பார்த்தா தான் அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால் அந்த சிச்சுவேஷன் தெரியாததுனால நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டினரியாக இப்படி ஒரு பட்டு படாமல் இப்படி தான் என்னால் சொல்ல முடியும். பிகாஸ் ஈச் ஒன் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். ஒருவேளை அந்த ஒரு வீட்டை விற்கிறதுனால தான் அந்த குழந்தையுடைய லைஃபே வந்து செட் ஆகணும், அது வேறு ஒரு விஷயம். அப்போ அம்மாவுக்கு எப்படி சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து வச்சுருப்பாங்க 15-20 கோடி வீட்டில் வந்து இன்னும் உட்காந்துட்டு அந்த வீட்டை கட்டிட்டு, அது வந்து பிரயோஜனம் கிடையாது. அதை இடிச்சிட்டு ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் கட்டுறதுனால எல்லாருக்குமே அதனால் வந்து ஒரு லாபம் இருக்கும்னா அதை கண்டிப்பாக செய்யலாம். அது வந்து கரெக்டான ஒரு விஷயம் கூட. ஆனால் அப்போவும் அம்மாவுடைய பங்கு அம்மாவுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களும் அதில் வந்து பங்கெடுத்துக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சரி, தங்கவில்லான கதைக்கு வருவோம். கிட்டத்தட்ட 1275 பணம் எக் பண்ணியிருக்காராம். அப்பா, எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இல்லைங்களா. அந்த தொடர்ந்து அந்த மாதிரி படங்கள் ஆக்ட் பண்ணி, சிவாஜி அங்கிள், எம்ஜிஆர் அங்கிள், அவர் கூட நடித்த நடிகர்கள்லாம் அட்டேங்கப்பா. நீங்களாம் எத்தனை பேர் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்துருக்கீங்க, இல்லை பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அவர் பாலையாண்ணனாக இருக்கட்டும், பிஎஸ் வீரப்பா, அப்புறம் முத்தையாண்ணன் இருப்பாங்க, எனக்கே சில பேர் இப்போ மறந்து போச்சு, டைட்டில் பார்த்தா தான் தெரியும். ரெண்டாவது அவருடைய வாய்ஸுக்கு வந்து இவருடைய வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், சீர்காழி கோவிந்தராஜனுடைய வாய்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அவரும் இன்னொருத்தர் கூட பாடுவாங்க, எனக்கு டக்குன்னு ஒரு பேர் இப்போ ஞாபகம் வரல. நிறைய பாடல்கள் அவருடைய பாட்டெல்லாம் நிறைய வந்து ஃபேமஸ், நல்ல பாப்புலரான சாங்ஸ் எல்லாம் இருக்குது. ஜெமினி அங்கிளுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு புரிதல் இருந்தது. கமல் சார் கூட களத்தூர் கண்ணம்மா லைக் பண்ணியிருக்காங்க. இப்படி பல பேரோட வந்து அவர் நடித்து எல்லாருக்கிட்டேயுமே கலகலகலகலன்னு அந்த காமெடியன் ஸ்டோர் பெரிய ப்ளஸ்ஸுங்க. எல்லா ஹீரோஸுமே அவங்க பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. ஆக்சுவலாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எம்ஜிஆர் அங்கிள் வந்து வெளியூர் அவுட்டோர் போட்டால் முதல்ல நாகேஷுக்கு வந்து டேட் இருக்கா கேளுங்க அப்படின்னு கேட்பார். ஏன்னா அந்த கூட இருக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஸ்பான்டேனிட்டியாக வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்பவும் வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி தங்கவேல் அண்ணனுடைய இந்த வாழ்க்கையுடைய சின்ன ஒரு பயணத்தையும் எனக்கும் அவருக்கும் நடந்த ஒரு சின்ன இன்ட்ராக்ஷனையும் உங்களோட ஷேர் பண்ணிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.